Hi friends, welcome back to my life journey. இன்னைக்கு நான் உங்களோட லோக்கல் ஷாப்பிங்ல வாங்கின சின்ன சின்ன கியூட் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். நாம ஒரு பொருள் கடையில தேவைக்கு வாங்கும் போது அதுக்குன்னு ஒரு விலை இருக்கும். இதுவே தேவைக்கு வாங்குற அந்த பொருள் பார்த்து பார்த்து நம்ம மனசுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கணும் அப்படின்னா அந்த பொருளுக்கு மட்டும் விலை கொடுக்காம நம்ம சந்தோஷத்தையும் விலை கொடுத்து வாங்கின மாதிரி இருக்கும். இப்படி நான் வாங்கின சின்ன சின்ன கியூட் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். வாங்க சட்டன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா இது பாருங்க. இது வந்து ஒரு கீ பாட்டு. இது வந்து ரொம்பவே குட்டியா இருக்குது, ரொம்ப குட்டியாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 83 ரூபீஸ். ஆன்லைனில் பார்த்தேன், இதோட விலை ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது. சரி இது லோக்கல் ஷாப்பில் ஏதாவது மாட்டுமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எனக்கு இந்த கீ பாட் கிடச்சிது. பாருங்கள், இது கூடவே ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. இது பாருங்கள், இந்த பக்கம் வந்து ஒரு கர்வியாக இருக்கிற மாதிரி ஒரு கட்டு கொடுத்துருக்காங்க. ஏன்னா இந்த ஸ்பூனை வந்து இதில் வந்து இப்படி ஹோல்டு பண்ணிக்கிற மாதிரி குடிச்சிக்கிறதுக்கும் ரொம்ப காம்பேக்டாக இருக்கும். இதில் வந்து நான் 2 பீஸ் வாங்கினேன். ஒன்று வந்து சாப்பாடு பர்பஸ்க்காக, இன்னொன்று வந்து சாமி கும்பிட்றதுக்காக, மெல்ட் ஆக்குறோம் இல்லையா அதுக்காக வாங்கியிருக்கேன். ரொம்பவே நல்லா இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சமான இது ப்ராடக்ட். ஏன்னா இது பாருங்கள், இது வந்து ஒரு ஸ்நாக்ஸ் பாக்ஸு. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு லோக்கல் ஷாப்பில், இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு தெரியும், அதாவது பூந்தமல்லி பக்கம் ரெண்டில் ஒரு ஸ்டோர் இருக்குது கரையாஞ்சாவடியில். அந்த ஸ்டோர் பக்கத்தில், சிக்னல் பக்கத்தில் தான் இருக்குது. அந்த ஸ்டோரில் தான் வாங்கினேன். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 43 ரூபீஸ். கூட பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இது வந்து 2 நட்சத்திராக்கு. இது குட்டி குட்டியாக அழகாக இருக்குது. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இதில் நான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 1 டசனுக்கு வாங்கினேன். 1 டசன் ஏன் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒன்றோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 ரூபீஸ்ன்னு நினைக்கிறேன். இது ரொம்பவே குட்டியாக இருக்குது. இதில் என்னடா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் போது பார்த்திங்கன்னா, சட்னி சாம்பார் வந்து இதில் ஊற்றி வச்சோம்னா அவங்க அழகாக சாப்பிட்டுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ளே குலோப் ஜாமுன், ஐஸ்கிரீமு அதெல்லாம் வந்து போட்டு கொடுத்தோம்னா, உங்கள் ஐஸ்கிரீம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டியாக தான் வருது. ஃபேமிலி பேக் ஐஸ்கிரீம் வாங்கினோம் அப்படின்னா இதில் போட்டுட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு 1/2 டசன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனில் வச்சுருக்கேன். இது வந்து சாமிக்காக நான் யூஸ் பண்ணியிருக்கேன். நல்லா லென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 25 சென்டிமீட்டர்லேருந்து 26 சென்டிமீட்டர் வரைக்கும் வரும்னு நினைக்கிறேன். இது என்ன பர்பஸ்க்காக நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து இந்த ஸ்ட்ராலாம் போட்டு வச்சுக்கலாம். நம்ம இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்ட்ராலாம் வாங்குகிறோம்ல, அதெல்லாம் வந்து இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். பிளாஸ்டிக் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். லாங்காக இருக்கிறதுனால அந்த ஸ்ட்ரா வந்து ஸ்டோரேஜ் பண்ணிக்கிறதுக்காக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த பக்கம் கூட பாருங்கள், இதில் வந்து ஒரு ஹேண்டில் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஆணியில் கூட மாட்டி வச்சுக்கிடலாம் தனியாக. பார்த்தீங்கன்னா இதில் வந்து இந்த ஊது பத்தியெல்லாம் போட்டு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா கரெக்டாக இந்த ஹைட்டுக்கு இருக்குது. இதில் க்ளோஸ் பண்ணி வச்சுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்குது. நம்ம இப்போ பூஜா ரூம் இருக்குன்னா அங்கேயே ஒரு ஆணியை மாட்டி, ஆணியில் மாட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டக்கு டக்குன்னு எடுக்கிறதுக்கும் வசதியாக இருக்கும். ஊது பற்றியும் நமக்கு நமத்து போகாமல் இருக்கும். ஸோ அதுக்காக நான் 2 வாங்கியிருக்கேன். இன்னும் வந்து ஸ்ட்ராக்காக, இன்னொன்று ஊது பற்றிக்காக வாங்கியிருக்கேன். இந்த 2 கியூட் கலெக்ஷன். இது கூட லோக்கல் ஷாப்பிங்கில் தான் வாங்கினேன். 1 பிளேட்டு வந்து இது டிவைடட் பிளேட்டு தான். இது 40 ரூபீஸ் நான் நினைக்கிறேன். இதோட ஒரு ஒன்றத்தோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து நான் எந்த ஷாப்பில் வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பூந்தமல்லியில் ஹனிஃபான ஒரு ஸ்டோர் இருக்குது, ஒரு சூப்பர் மார்க்கெட்டு. அங்கே வந்து கிடைச்சிது. இது எனக்கு 2 பீஸ் தான் இருந்தது. எனக்கு இது பார்த்த உடனே பிடிச்சிருக்குது. எட்ஜஸ் வந்து ரொம்பவும் ஷார்ப் இல்லை, ரொம்பவும் இதுவும் மோல்டாகவும் கொடுக்கல. பட் ஓகே, கையை கிழிச்சிக்கிற மாதிரிலாம் இல்லை. பட் நான் இது என்ன பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படின்னா, இதில் வந்து சமோசா சாஸ் தொட்டு சாப்பிடலாம் நீங்கள், அது இல்லைன்னா பஜ்ஜியும் சட்னியும் வச்சு சாப்பிடலாம். அந்த மாதிரி ஐட்டங்கள் வந்து சாப்பிட்றதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்காக 2 வாங்கியிருக்கேன். நைஃப் பாருங்கள், இந்த பக்கமே ஜாயிண்ட் கிடையாது. இது அதனால் இது வந்து உடையிறதுக்கும் வாய்ப்பு கிடையாது. இது வந்து இந்த செரட்டடு நைஃப்னு சொல்கிறாங்களே, அந்த ஆக்ஷா பிளேட்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி டைப் இந்த நைஃபு. அதனால் நீங்கள் வந்து சாணம் பிடிக்கவே தேவை கிடையாது. இதிலெல்லாம் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணுறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். ஆப்பிள்ஸ், தக்காளி பழம், அப்புறம் வந்து இந்த ஆனியனை விட இது வந்து ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுறதுக்கு இந்த நைஃப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது நான் ரொம்ப நாள் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து கிளாஸ்வேர் கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
கிளாஸ் வேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா வந்து நம்ம கிச்சனில் ரொம்ப இடப்பற்றாக்குறை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கிட்ஸ் இருக்கிறாங்க, டக்குன்னு உடஞ்சிரும்ன்றனால வாங்காமல் இருந்தேன். கோயில் திருவிழா இருந்தது, அங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அங்கே அம்மா தான் ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க, குழந்தைங்களுக்கு வாங்கி கொடு, இல்லை வந்து ஐஸ்கிரீமு பாயாசம் குலோப் ஜாமுன் அதெல்லாம் போட்டு கொடுத்துப்பேன். ரெண்டு பேர் இருக்கிறனால ரெண்டு மட்டும் வாங்கினேன். ஆக்சுவலாக அதில் வந்து நாலு வருதுன்னு சொன்னாங்க, எங்களுக்கு ரெண்டு தான் கிடச்சிது. சரி ஓகே, இது ரெண்டு வாங்கிக்கிட்டோம். மோகனுக்கும் நட்சத்திரக்கும் ஆனால் இன்னும் யூஸ் பண்ண இது சொல்லவே வேணாம், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இது பாருங்கள், இது வந்து ஒரு தகர டப்பா தான், ஒரு இரும்பு தான். அதில் வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி டிசைனில், பாருங்கள் நல்லா இருக்குது. இது ஓப்பன் டைப்பு, எனக்கு ஓப்பன் டைப் பாக்ஸ்னால் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இது வந்து வாங்கினேன். இதோட ரேட் வந்து பாருங்கள் 60 ரூபீஸ். இதுவும் வாங்கி ரொம்ப நாள் ஆச்சு. இது என்ன பர்பஸ்க்காக நான் வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பென்ட்ரைவ், அதுக்கப்புறம் வந்து பென்ட்ரைவ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு வாங்கினேன். பென்ட்ரைவ், மெமரி கார்டு, இந்த இதெல்லாம் இதில் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்காக வாங்கினேன். ரொம்பவே நல்லா இருக்கு. பர்பஸ்க்காக வாங்கினேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது வந்து நான் டெய்லரிங் கிளாஸ் போகிறச்ச பார்த்தீங்கன்னா, இந்த டெய்லரிங்க்கான டூல்ஸ்லாம் ஒரு பாக்ஸில் வச்சுப்பேன். அதுப்போ வந்து டீஸ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த த்ரெட்டு எல்லாத்துலேயும் டீஸ் வந்து அந்த மாவு மாவாக ஆகிடும். அதனால் என்ன ஆகுனா, சரி ஓகே டீஸ்க்காக இது யூஸ் பண்ணிக்கலாமே, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 டீஸ் 3 டீஸ் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அந்த பாக்ஸில் வச்சுன்னா மற்ற பொருளும் வந்து இதுவாகாமல் இருக்கும். ரொம்பவே நல்லா இருக்குது. இது வீக்கெண்டுன்னு போட்டிருக்காங்க. இது வந்து இப்படி இது பண்ணிக்கிறது. இதில் வந்து ஏடிஎம் கார்டு, அதுக்கப்புறம் விசிட்டிங் கார்டு, இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போதைக்கு இது ஹேண்ட்பேக்கில் வச்சுருந்தேன். இதில் வந்து ஏடிஎம் கார்டு போட்டு வச்சுருக்கிறேன். விசிட்டிங் கார்டு அந்த மாதிரி ஐட்டம் கூட நீங்கள் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இருக்குது. இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 55 ரூபீஸ். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இதில் வந்து லேசர் பிரிண்ட் கொடுத்துருக்குறாங்க. இந்த சைஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்பவே குட்டியாக தான் இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது, இவ்வளோதான் இருக்குது இந்த சைஸு. இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ஆம்லெட் போட்டு கொடுக்கறதுக்கு, அப்புறம் வந்து எதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஐட்டங்கள் கொடுக்கறதுக்காக வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம எதாவது டயட்டில் இருக்கோம் அப்படின்னா இதில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா நிறைய சாப்பிட்ட மாதிரி ஃபீல் வரும். இதுலேயும் பாருங்கள் நல்ல அழகாக ஒரு லேசர் பிரிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளவர் பாருங்கள் அழகாக இருக்குது, சூரியான் போட்டிருக்குது. ஒருவேளை இவங்களோட ப்ராடக்ட் போல் இருக்குது. 23 ரூபீஸ். 38 ரூபீஸ் சைஸ் வந்து பாருங்கள், 12 சைஸு. இதுக்கு முன்னாடி பார்த்த பிளேட்டோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 10, இதை விட இது கொஞ்சம் பெரிய பிளேஸ். ஒன்னோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 110 ரூபீஸ். இதை வந்து நான் கிட்டத்தட்ட வாங்கி 1 இயருக்கு மேலே இருக்கும், புதுசாக இருக்கிறதுனால உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பிளேட்டை நான் எங்கே வாங்கினேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் பூந்தமல்லி பக்கத்தில் இருக்கிற கரையான் சாவடியில் திருக்குமரன் ஸ்டோர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் வாங்கினேன் நான். சின்னது, இதை விட சின்னது. நான் காட்டின இந்த கியூட் கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் கொடுத்து என்னை மோட்டிவேட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள், அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிங்கன்னா ஆல் என்ற ஆப்ஷன் வரும், அதுலேயும் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஃப்யூச்சரில் போடக்கூடிய ஒரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபை ஆகும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாய்.